வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த இலைச்செடி வளர்ப்பு பற்றி தான், மற்றும் அதனுடைய என்னென்ன மாதிரி பயன்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மருத்துவ குணம் நிறைந்த நிறைய இலைச்செடிகள் நம்ம வீட்டில் வளர்ப்போம். அந்த மாதிரி எளிமையாக இந்த செடியையுமே நம்ம வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாம். இந்த செடியோட பேர் காஸ்டஸ் இக்னியஸ். பொதுவாக காஸ்டஸ் செடின்னு சொல்லுவாங்க, ஆனால் நர்சரிஸில் வந்து இதை இன்சுலின் செடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதோடைய இலைகள் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை வந்து காமனாக இன்சுலின் செடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய நேட்டிவ் வந்து சவுத் அமெரிக்கா அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா. ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய சித்த மருத்துவங்கள்லையுமே இந்த இலைகளை வந்து கோஸ்டம்னு சொல்கிறாங்க. இந்த இலைகளை வந்து சர்க்கரை வியாதிக்கு வந்து பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொல்லிமலை மலைவாழ் மக்கள் வந்து அவங்களுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் வந்து இந்த இலைகளை வந்து பயன்படுத்தியதாக சொல்கிறாங்க. இந்த இலைகளில் வந்து அயன், அப்புறம் புரோட்டீன், ஆன்டி ஆக்சிடெண்ட் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது. அது போக ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இதை வந்து இன்சுலின் பேஷண்ட்ஸுக்கு, அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அலோபதி அல்லாமல் மாற்று மருந்தாக வந்து பல நாடுகள்லையும், பர்டிகுலராக ஃபிலிப்பைன்ஸில் வந்து இதை வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. இந்த இலைகளை வந்து ராவாக, அதை அப்படி பச்சையாகவும் டெய்லி ரெண்டு இலைகளை வந்து மென்று சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெந்நீரில் வந்து இந்த இலைகளை போட்டு டீ மாதிரியும் சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரை லீவ்ஸ், அந்த இலைகளை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி அதையும் வந்து குறிப்பிட்ட அளவில் வந்து எடுத்துக்கும்போது நம்மளுடைய சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து முறைப்படி சித்த மருத்துவர்களோட அட்வைஸோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த செடி வந்து நம்ம வீட்டில் வந்து ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம். இது வந்து அடியில் வந்து கிழங்கு இருக்கும், கிழங்கு வகை செடி தான். இந்த இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு ஒரு ஸ்பைரல் ஷேப்பில் வரும். அதனால் இந்த செடிக்கு ஸ்பைரல் ஃப்ளாகுன்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. இது ஒரே ஒரு கிழங்கு அப்படி இல்லைன்னா கட்டிங்ஸ் மூலமாக கூட வளர்க்கலாம். நான் வந்து இந்த பழைய இலைகளை தெரியுது பார்த்திங்களா, ஒரு குட்டி கிழங்கு தான் வந்து வாங்கி வச்சேன். அதுவே இந்த மல்டிப்ளை ஆயிடுது. கீழே அடியில் பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து அடுத்தடுத்து பக்க கன்றுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா கேர் கொடுத்து வளர்க்கும்போது 2 அடி ஹைட் வரைக்கும் வளரும். அப்புறம் இதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஆரஞ்சு கலர் பூக்கள் பூக்கும். இந்த படத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ செடியில் வந்து பூக்கள் இல்லை. நல்லா இன்னும் மெச்சூர்ட் ஆகும்போது இந்த மாதிரி வந்து பூக்கள் பூக்கும். இந்த செடி நடுறதுக்கு மண் கலவைனா 1 பங்கு மணல், 1 பங்கு தோட்டத்து மண், கொஞ்சமாக கொக்கோ பீட், நிறைய வேண்டாம். கொக்கோ பீட் நிறைய சேர்த்தோம்னா ஈரப்பதம் பிடிச்சிட்டே இருக்கும். அதனால் கிழங்கு வகை செடின்றனால ஈரப்பதம் வந்து அதிகமாக தேங்கி இருக்கக்கூடாது. அதனால் கொக்கோ பீட் வந்து 1/2 பங்கு போட்டால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சாண உரம், கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, இந்த மாதிரி மிக்சிங்கில் வச்சாலே இந்த செடி நல்லா வளருது. ரொம்ப மொட்டை வெயில் அடிக்கிற இடத்துல வைக்க வேண்டாம். ஒரு பார்ஷியல் ஷேட், அதாவது ஒரு மரங்களுக்கு இடையில், ஆனால் வெயில் கிடைக்கிற இடத்துல வச்சு வளர்த்தாலே இந்த செடிகள் நல்லா வளர்ந்துருது. ஓவர் சூரிய வெளிச்சம் படும்போது அந்த இலைகள் வந்து ஓரத்தில் வந்து அப்படியே காஞ்சிக்கிட்டே வருது, நுனிக்கருகள் மாதிரி இருக்குது. தண்ணீர் வந்து 1 நாள் விட்டு 1 நாள் கொடுத்தாலும் கூட போதும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து உரங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் உரமே போதுமானது. மாட்டுச்சாண உரமோ இல்லைன்னா போன் மீல் கொடுக்கலாம். போன் மீல் கொடுக்கும்போது அந்த அடியில் அந்த கிழங்குகள் வந்து நல்லா பெருசாகி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வளரும். பூச்சி தாக்குதல்னு எதுவும் வரல, ஆனால் சில நேரம் அந்த புழுக்கள் வந்து அந்த இலைகளை வந்து ஓட்ட போடுறது. அதுக்கு வந்து வேப்பெண்ணெய் கரைசல் மட்டும் கொடுத்தாலே போதுமானது. நார்மலாக நம்ம வந்து 1 ml 1 லிட்டரில் கலந்து கொஞ்சம் சோப் லிக்யூடும் கலந்து மற்ற செடிகளுக்கு அடிப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த இலைகள் மேலே அடிச்சு விட்டாலுமே போதும். இந்த செடி ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இதில் பக்க கன்றுகள் வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரித்து எடுத்து இந்த கிழங்குகளை எடுத்து அடுத்தடுத்து எடுத்து வச்சாலே நிறைய ஒரு செடியிலேருந்து பல செடிகளை வந்து நம்ம உருவாக்கிடலாம். இந்த செடி வந்து நர்சரிஸில் வந்து ஈஸியாக கிடைக்குது. இன்சுலின் செடினா 30 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளில் கிடைச்சதுன்னா ஒரு கட்டிங்ஸ் வாங்கிட்டு வச்சா கூட ஈஸியாக வளர்ந்துடும். இந்த மாதிரி புது புது செடிகளை பற்றின அப்டேட்ஸ் கிடைக்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள். அதோட கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.